பிரியமான வேதா ரட்சனர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கியிருந்தோம். சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை விவாகம் பண்ணியதுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகளின் மேலே ஆசை வைத்திருந்தார். கணக்குப்படி பார்த்தால் பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் அவனுக்கு இருந்தார்கள். இந்த பெண்கள் சாலமோனுடைய இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினார்கள். விளைவாக சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருந்தது. சாலமோன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினபடியினாலே, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானார் என்று வாசித்தோம். இதன் விளைவாக ராஜ்யத்தை சாலமோன் இடத்திலிருந்து பிடுங்கி அதை அவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்றும் கர்த்தர் கூறிவிட்டார். இப்பொழுது நாம் சாலமோனின் ஆட்சி காலத்தின் இறுதி காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு விரோதமாக பிரச்சனைகளை உருவாக்கினார். ஏசாயா 57:21 நாம் பார்ப்பது என்ன? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். முதல் முறையாக சாலமோனின் காலத்திலே இப்பொழுது யுத்தம் உண்டாகிறது. பாருங்கள், 1 Kings 11:14, கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமியிலிருந்த ராஜகுலமானவன். இது தேவனே உண்டாக்கிய ஒரு யுத்தம் என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. இப்பொழுது எரோபெயாமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 Kings 11:26-28 கவனியுங்கள். சேரேதா ஊரிலுள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது எரோபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தையெல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். எரோபெயாம் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தாலும் தாளந்தும் திறமையும் உள்ள வாலிபன் அவன் என்பதை சாலமோன் உணர்ந்திருந்தான். எனவே அவனை தன்னுடைய ராஜ்யத்திலே பொதுப்பணித்துறையிலே பொறுப்பானவனாய் வைத்திருந்தார். 1 Kings 11:29-32 பார்ப்போம். அக்காலத்திலே எரோபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு எரோபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் 1 கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அகியா எனும் தீர்க்கதரிசி தன் உடையை எடுத்து 12 துண்டுகளாக கிழித்து போட்டான். 10 துண்டுகளை எரோபெயாமுக்கு கொடுத்து, தேவன் உனக்கு 10 கோத்திரங்களை கொடுக்கப் போகிறார் என்றான். இஸ்ரவேல் தேசம் பிளவுபடப் போகிறது. தேவன் ஏன் இஸ்ரவேல் தேசத்தை இரண்டாக பிளவுபடுத்தினார்? 1 Kings 11:33, அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாயிருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். அந்த தீர்க்கதரிசி தொடர்ந்து தனது செய்தியை அறிவிக்கிறார். தாவீதி நிமித்தமாக கர்த்தர் இந்த பிளவை சாலமோனின் காலத்திலே உண்டு பண்ண போகிறதில்லை. ஆனால் சாலமோனுடைய குமாரனின் காலத்திலே 10 கோத்திரங்களை எடுத்து எரோபெயாமுக்கு கொடுக்க போகிறார். இந்த காரியங்களுக்கு பிறகு எரோபெயாம் அவனுடைய ஜீவன் தப்ப ஓட வேண்டியதாயிருந்தது. 1 Kings 11:40, அதிநிமித்தம் சாலமோன் எரோபெயாமை கொல்ல வகை தேடினான். எரோபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடையும் மட்டும் எகிப்தில் இருந்தான்.
சாலமோன் எரோபயாமை கொல்ல முயற்சித்தாலும் அவன் தப்பிக் கொள்கிறான். ஒன் ராஜாக்கள் 11:41-43 வரை பாருங்கள். சாலமோனின் மற்ற நடவடிகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். நாம் சாலமோனை குறித்தும் அவருடைய ஞானத்தை குறித்தும் மேலும் சில காரியங்களை 1 நாளாகமும் 2 நாளாகமும் படிக்கும் பொழுது பார்க்கலாம். உலகத்தின் செல்வங்களிலே பெரும்பகுதியை சேகரிக்கும் அளவிற்கு ஒரு சிறந்த அரசனாய் இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேசத்தின் எந்த பக்கம் திரும்பினாலும் செல்வ செழிப்பும் கலையும் ஆடம்பரமும் செழிப்பும் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சாலமோனின் செல்வ செழிப்பை குறித்து பேசியிருக்கிறார். அதாவது உலக பிரகாரமான ஒரு மகிமை அந்த ராஜ்யத்திலே காணப்பட்டது. 1 ராஜாக்கள் 12-14 பார்ப்போம் என்றால் ராஜ்யம் ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் இடையிலே பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 12 அதிகாரத்திலே சாலமோனின் மகனான ரெகோபெயாம் பட்டத்திற்கு வருகிறான். எரோபெயாம் எகிப்திலிருந்து மீண்டுமாக திரும்ப வந்து 10 கோத்திரங்கள் வரி கொடுக்காதபடி செயல்படுகிறான். இதே வேளையிலே சாலமோனின் குமாரனான ரெகோபெயாம் தகப்பனுடைய வயது முதிர்ந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனையை கேளாமல் இளைஞர்களுடைய ஆலோசனையை கேட்கிறான். 10 கோத்திரங்களை பார்த்து வரியை குறைப்பேன் என்று சொல்வதற்கு பதிலாக அதிகமாக்குவேன் என்றான். எனவே அந்த 10 கோத்திரங்களும் எரோபெயாமின் தலைமையிலே கலகம் செய்தது. இந்த எரோபெயாம் சமயம் தொடர்பாகவும் அரசியல் தொடர்பாகவும் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒரு பொன் கன்று கொட்டியை பெத்தேலிலும் மற்றும் ஒன்றை தான் வம்சத்திலேயும் வைக்கிறான். இப்பொழுது வடக்கு கோத்திரங்களும் விக்கிரகாராதனுக்குள்ளே போய்விடுகிறது. சாலமோன் மறிக்கிறார். மகனான ரெகோபெயாம் அரியணை ஏறுகிறார். 1 ராஜாக்கள் 12:5 பாருங்கள். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் எரோபெயாமுக்கு ஆளனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். மிக அதிகமான பணச்செலவிலே சாலமோன் அநேக கட்டிடங்களை கட்டினார். சாலமோனின் மரணத்திற்கு பிறகு ஜனங்கள் மேலே விதிக்கப்பட்டிருந்த வரிகளை குறைக்கும்படியாக ஜனங்கள் கேட்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் எந்த நாட்டை போய் பார்த்தாலும் அங்கே வரி அதிகமாயிருக்கிறதென்றால் தலைநகரிலே பொறுப்பிலே இருக்கிறவர்கள் எவ்வளவு அதிகமான கட்டிடங்களை கட்டுகிறார்கள், எப்படியெல்லாம் செலவு செய்கிறார்கள் என்பதை கவனித்தால் தெரியும். வரிகள் ஏன் அவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். செலவழிக்க செலவழிக்க அதிகமான வரி விதித்தால்தான் தேவையான பணம் கிடைக்கும். இது எப்பொழுதுமே பிரச்சனையான ஒரு காரியமாய்த்தான் இருக்கிறது. சாலமோனின் காலத்திலே அதிகமான மக்கள் சாலமோனுக்காகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே வரியும் அதிகமானதாக இருந்தது. ரெகோபியாமனிடத்திலே ஜனங்கள் வந்து வரியை குறைக்கும்படியாக கேட்டார்கள். அப்படி வரியை குறைத்து தனக்கு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. அதை அவன் அவ்வாறு செய்திருப்பான் என்றால் எல்லா ஜனங்களும் அவனையே பின்பற்றியிருப்பார்கள். தான் விரும்பிய பதவிக்கு வந்த பிறகு பாதி வேலையாட்களை எப்படி அவன் வீட்டிற்கு அனுப்ப முடியும்? ஆனால் அப்படி வரியை குறைத்திருப்பான் என்றால் மக்கள் எல்லாரும் அவன் பக்கம் சாய்ந்திருப்பார்கள். சாலமோனோடு இருந்த முதியோராகிய ஆலோசனைக்காரர்களை முதலாவது அழைப்பித்தான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 12:6-7. அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள்.
இவர்கள் கொடுத்த ஆலோசனை சிறந்ததாயிருந்தது. ஆனால் ரெகோபெயாம் அதை பின்பற்றவில்லை. வசனங்கள் 8-11 வரை பாருங்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார். நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் என்றார்கள். பின்னர் இளைஞர்களை அழைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கிறான். அவர்களும் ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அது மதியீனமான ஆலோசனையாய் இருந்தது. 1 Kings 12:12-15 வரை பார்ப்போம். மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. வயது சென்ற ஞானமுள்ளவர்களாக இருந்தவர்கள் கொடுத்த ஆலோசனையை விட்டுவிட்டு இளைஞர்களுடைய ஆலோசனையை ரெகோபெயாம் கேட்டான். வரிகளை குறைப்பதற்கு பதிலாக அதை அதிகமாக்கினான். மக்களிடத்திலே கனிவோடு இருப்பதற்கு பதிலாக அதிக கடினமாக பதில் சொன்னான். 1 Kings 12:16. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கெய்து, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆம், இது கலகம். இப்பொழுது ராஜ்யம் இரண்டாக பிளவுபட போகிறது. விளைவாக உள்நாட்டு கலகம் நடைபெறப் போகிறது. 1 Kings 12:18. பின்பு ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். பந்தி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை மக்கள் கல்லறிந்து கொன்றுவிட்டார்கள். இப்பொழுது ரெகோபெயாம் ரதத்தின் மேலே ஏறி எருசலேமிற்கு தப்பி ஓடி போகிறான். வசனம் 19. அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். 1 Kings எழுதப்பட்ட காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக கலகம் செய்தார்கள். சொல்லப்போனால் பாபிலோனின் சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் அவர்கள் கலகம் செய்தார்கள். ரெகோபெயாமின் ஞானமற்ற தீர்மானம் யெரொபெயாம் 10 கோத்திரங்களை தனக்கென்று எடுத்துக்கொள்ள வழிவகுத்து விட்டது. 1 Kings 12:25-30 வரை பார்ப்போம். யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாயிருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது
உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். தானில் ஒரு பொன் கன்றுக்குட்டியையும் பெத்தேலில் ஒரு கன்றுக்குட்டியையும் எரோபியாம் வைத்தான். ஜனங்கள் எருசலேமிற்கு தொழுது கொள்வதற்காக தேவாலயத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக இவ்வாறு அவன் செய்தான். இது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்ற பிளவை ஏற்படுத்தியது. இப்பொழுது இந்த பிளவுபட்ட ராஜ்யங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே இஸ்ரவேலின் ராஜ்யத்தை குறித்த கொஞ்சம் சரித்திரமும் பின்னர் யூதா கோத்திரத்தை குறித்த கொஞ்சம் சரித்திரமும் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் இஸ்ரவேல் ராஜ்யத்தை விட யூதா ராஜ்யம் அதிக காலம் இருந்தது. சொல்ல போனால் எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே தான் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ராஜாக்களின் அட்டவணை. இந்த அட்டவணையை பார்க்கும் பொழுது எந்தெந்த யூதா ராஜாவின் காலத்திலே எந்தெந்த அரசர் இஸ்ரவேலிலே ஆட்சி செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரே காலகட்டத்திலே யார் யார் எங்கெங்கே ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எந்த தீர்க்க தரிசிகள் யார் காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறாக ஒன்று ராஜாக்கள் 12 அதிகாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இப்பொழுது ரெகோபெயாம் தாவீதின் வரிசையிலே தெற்கு ராஜ்யத்தை அரசாளுகிறார். எரோபெயாம் வடக்கு ராஜ்யத்தின் அரசனாகிறார். இரண்டு பொன் கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்து ஜனங்கள் எருசலேமிற்கு தொழுது கொள்ள செல்லாமல் இங்கே வரும்படியாக செய்தான். இதன் விளைவாக ராஜ்யத்திலே விக்கிரக ஆராதனை மேலும் வளர்ந்தது. இது ஒரு பிரிவு. சீக்கிரமாக அங்கே உள்நாட்டு யுத்தம் நடைபெறப் போகிறது. வடக்கு ராஜ்யம் சிறையேற்பிற்குள்ளே செல்லும் வரைக்கும் இந்த கலகமானது நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். அது மட்டுமல்ல, வடக்கு ராஜ்யத்தை தொடர்ந்து யூதா ராஜ்யமும் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்லப் போகிறது. இது இஸ்ரவேல் தேசத்தின் துக்கமான காலங்களாய் இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கும் அநேக பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எரோபெயாம் செய்த இந்த தவறான பீடங்களுக்கு எதிராக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஒரு தீர்க்கதரிசினாலே மற்றொரு தீர்க்கதரிசி ஏமாற்றப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சாலமோனின் மகனான ரெகோபெயாமுக்கு ஆட்சி செய்யும் ஞானமோ திறமையோ இல்லாதபடியினாலே அவனே இந்த பிளவுக்கு காரணம் என்று சொல்லலாம். வடக்கு ராஜ்யம் பின்னான காலங்களிலே அசீரியாவிற்குள்ளே சிறைப்படுத்தி செல்லப்படுகிறது. தெற்கு ராஜ்யம் பாபிலோனுக்கு இரையாகி சிறையாகிறது. ஒவ்வொரு அரசர்களாக நாம் படிக்கும் பொழுது ஒருவேளை சிலருக்கு இது குழப்பமாக தெரியலாம். இந்த அரசன் தெற்கு ராஜ்யத்தின் அரசனா, வடக்கு ராஜ்யத்தின் அரசனா, அவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். வடக்கு ராஜ்யத்தை பொறுத்த மட்டிலேயும் எல்லா அரசர்களுமே கேடானவர்களாய் இருந்தார்கள். தெற்கு ராஜ்யத்திலே மொத்தம் 8 அரசர்கள் தான் இருந்தார்கள். இது 200 ஆண்டு காலத்திலே உள்ள சரித்திரம். இவர்கள் நல்ல அரசர்கள் என்று சொல்லப்படலாம். ஆனால் மற்ற அரசர்கள் கேடானவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரவேல் ராஜ்யத்தின் சரித்திரத்திலே இது இருளான காலங்கள். ஒவ்வொரு ராஜ்யங்களின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த ராஜ்யங்கள் மிக சிறப்பாக செயல்படவில்லை என்பதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களை குறித்து நாம் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு வெளிப்பாடு இருந்தது. எனவே அவருடைய பொறுப்பு பெரிய ஒரு பொறுப்பாய் இருந்தது. அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவரை குறித்த அறிவு இந்த ராஜ்யத்திற்கு மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அது கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டது. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்னும் சில வினாடிகள் இந்த ராஜ்யம் ஏன் பிளவுபட்டது என்பதை குறித்து நாம் சாலமோனின் காலத்தை திரும்பி பார்ப்போம். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? ராஜ்யத்தை ஆளுகை செய்வதற்கென்று விசேஷித்த ஞானத்தை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனாலும் அந்த ஞானம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லவில்லை. ஆவிக்குரிய ஞானம் சாலமோனுக்கு இல்லை. ஒரு ஞானமுள்ள அரசனாய் இருக்கும்படியான சில அடிப்படையான அறிவுகள் இருந்ததே ஒழிய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே அந்த ஞானம் வேலை செய்யவில்லை. இன்றைக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி ஞானத்திற்காக ஜெபிப்பதை விட ஆவிக்குரிய ஞானத்திற்காக அதிகம் ஜெபிக்க வேண்டும். தவறு எது, சரியானது எது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்திற்காக ஜெபிக்க வேண்டும். சாலமோனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலே மாயையான சமய பழக்க வழக்கங்களை தேசத்தை விட்டு அவன் ஒழிக்கவில்லை.
சாலமோன் அரியணைக்கு வரும்பொழுதே அங்கே விக்கிரக ஆராதனை இருந்திருக்கிறது. அதை அவன் கண்டும் காணாதவன் போல இருந்துவிட்டான். அதற்கெதிராக திட்டமும் தெளிவுமாய் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்ததாக கப்பல்களை அனுப்பி குரங்குகளையும் மயில்களையும் தனது தேசத்திற்கு தருவித்தான். இந்த குரங்குகளிலும் மயில்களிலும் தவறில்லை, ஆனால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுடைய தெரிந்தெடுப்பு தவறானதாய் இருந்தது. கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ வேண்டிய சாலமோன் குறைபட்டவராய் காணப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட தெளிவான பலவீனம் சாலமோனுக்கு இருந்தது. நீதிமொழியின் புத்தகத்திலே சாலமோனின் ஞானத்தை பார்க்கிறோம். ஆனால் பிரசங்கியின் புத்தகத்திலே சாலமோனுடைய அறியாமையையும் நாம் பார்க்கிறோம். நாலாம புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதின் பாவத்தை குறித்தோ சாலமோனின் பாவத்தை குறித்தோ நாம் பார்க்கிறதில்லை. இந்த இரண்டு புத்தகங்களுமே ராஜாக்கள் காலத்திலே நடைபெற்றதையே திரும்ப சொல்கிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ராஜாக்களின் புத்தகத்திலே மனிதனுடைய கண்ணோட்டத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. நாலாம புத்தகத்திலே அது கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தாவீதை மன்னித்து விட்டார். தேவன் தாவீதை மன்னிக்கும் பொழுது அவனுடைய பாவத்தையும் அவனுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு விட்டார். கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடினாலே தாவீதின் பாவம் நாலாம புத்தகத்திலே மீண்டுமாக சொல்லப்படவில்லை. ஆனால் மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படியாக மட்டுமே அதை ராஜாக்களின் புஸ்தகத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல சாலமோனின் தோல்வியையும் கர்த்தர் மன்னித்தார். எனவே அதுவும் நாலாம புத்தகத்திலே எழுதப்படவில்லை. ராஜாக்களின் புத்தகத்திலே சாலமோனுடைய பலவீனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது அநேக மனைவிகளை அவன் தெரிந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பல மனைவிகளை தெரிந்து கொள்வது சரி என்று எந்த ஒரு இடத்திலையும் கூறவில்லை. அதற்கு எதிராக அவருடைய கோபம் பற்றி எரிந்ததையே நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். மாயையான வழிபாடும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையும் பொதுவாக இணைந்தே செயல்படும். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு யோவான் அதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ஆம் அருமையானவர்களே, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டே தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாகவும் அவருடைய பணிவிடை செய்கிறவர்களாயும் இருக்க முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்கள் ஏமாற்றலாம். பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்களும் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கை நிரூபிக்கப்படுகிறது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஊழியர்களையும் தாங்குகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது ஏன் என்று நமக்கு புரிகிறதில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தரை முட்டாளாக்க முடியாது. சொல்லப்போனால் தேவனோடு அவர்களுக்கு உண்மையான ஒரு ஐக்கியம் இருக்க முடியாது. சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெரிய தோல்வி என்றே சொல்லலாம். வேத வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே இரண்டு மனிதர்கள் மிக உன்னதமான திறமைகளையும் தாளந்துகளையும் வாய்ப்புகளையும் பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஒன்று சிம்சோன், அடுத்தது சாலமோன். ஆனால் இருவருடைய வாழ்க்கையிலுமே மிக பரிதாபமாக தோல்வி கண்டவர்களாய் காணப்பட்டார்கள். பிரசங்கியின் புஸ்தகத்திலே சாலமோன் சொல்லும் பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். பிரசங்கி 2:17 பாருங்கள். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. சாலமோனின் மகிமை கடந்து சென்ற ஒரு மகிமை. ஆம், உலக பிரகாரமான செல்வமும் சாதனைகளும் கடந்து போகும் மகிமையாகவே இருக்கிறது. சாலமோனின் பாவத்தினாலே ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்மையான சகோதரனை சகோதரியே, இரண்டு காரியங்களை எப்பொழுதும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளையும் தாளந்துகளையும் கொடுப்பார் என்றால் அதை கர்த்தருக்கென்றே பயன்படுத்துவதை குறித்து மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும். உங்களை நாட்களிலே ஆண்டவர் நல்ல நிலைமையிலே வைத்திருப்பார் என்றால் அவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் வாழவும் அநேகர் அவரை அறிந்து கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்யவுமே கர்த்தர் உங்களை அந்த நிலைமையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, கர்த்தர் பொறுப்பிற்கு உயர்த்தவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டாலும் அதற்கும் விளைவுகள் உண்டு, தண்டனை உண்டு. இதையும் நாம் மறந்து போகக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையிலேயும் பாவம் காணப்படும் என்றால் அதற்கும் தண்டனை உண்டு. இந்நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதை அவருடைய பாதத்திலே நீங்கள் சரி செய்து உங்களை பூரணமாய் அவருக்கு அர்ப்பணியுங்கள். அவரை துக்கப்படுத்தும் பொல்லாங்கான காரியம் எதையாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்றி வருவீர்கள் என்றால் கர்த்தர் அறுவருக்கும் எதையாவது நீங்கள் விரும்பி தெரிந்து கொண்டு அதிலே சிற்றின்பம் கண்டுகொண்டிருப்பீர்கள் என்றால் அதை கர்த்தருடைய பாதத்திலே பலிபீடத்திலே வைத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும்,
ஆண்டவரே, எனக்கு மெய்யான ஒரு விடுதலை தாரும். உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தாரும். என் மூலமாக நீர் வாழ்ந்து மகிமைப்படும் என்று நம்மை அர்ப்பணிப்போமா?